நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, முக்கியமான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாப் 10 க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம் வித் ஆன்சர்ஸோடு. நீங்கள் தமிழ் மீடியம் வந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் வந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மற்ற யூடியூப் சேனல்ஸோட லிங்க் பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த சேனல்ஸோட வீடியோ பிடிச்சிருந்தா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்? வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்? இதற்குரிய நான்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி தான் இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில். வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய புள்ளி விவர ஆணையம் இவரது தலைமையில் அமைந்திருந்தது. இந்தியாவின் தேசிய புள்ளி விவர ஆணையம் இவரது தலைமையில் அமைந்திருந்தது. நான்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மாண்டக் சிங் அலுவாலியா, ஆப்ஷன் பி சி ரங்கராஜன், ஆப்ஷன் சி ரகுராம் ராஜன், ஆப்ஷன் டி வி கே ஆர் வி ராவ். ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் பி சி ரங்கராஜன். இந்தியாவின் தேசிய புள்ளி விவர ஆணையம் சி ரங்கராஜன் தலைமையில் தான் அமைந்திருந்தது. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்திய நிதிமுறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. இந்திய நிதிமுறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. நான்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ தொழில் நிதி, ஆப்ஷன் பி வேளாண் நிதி, ஆப்ஷன் சி வளர்ச்சி நிதி, ஆப்ஷன் டி பற்றாக்குறை நிதி. ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் டி பற்றாக்குறை நிதி. இந்திய நிதிமுறையின் கட்டமைப்பு பற்றாக்குறை நிதி உள்ளடக்கியது அல்ல. ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் பற்றாக்குறை நிதி. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவில் உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான மானியக் கொள்கை துவங்கிய ஆண்டு. இந்தியாவில் உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான மானியக் கொள்கை துவங்கிய ஆண்டு. நான்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1996, ஆப்ஷன் பி 1977, ஆப்ஷன் சி 1991, ஆப்ஷன் டி 2010. ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் டி 2010. இந்தியாவில் உரங்களுக்கான ஊட்டச்சத்தின் அடிப்படையிலான மானியக் கொள்கை துவங்கிய வருடம் பார்த்திங்கன்னா 2010. ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுத்தம் செய் இந்தியா பட்டியலில் எந்த இந்திய நகரம் மிக சுத்தமான நகரம் என்று 2015 தேர்வு செய்யப்பட்டுள்ளது? சுத்தம் செய் இந்தியா பட்டியலில் எந்த இந்திய நகரம் மிக சுத்தமான நகரம் என்று 2015 தேர்வு செய்யப்பட்டுள்ளது? இதற்குரிய நான்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கொச்சி, ஆப்ஷன் பி திருவனந்தபுரம், ஆப்ஷன் சி பெங்களூரு, ஆப்ஷன் டி மைசூர். ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் டி மைசூர் தான் பார்த்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில். அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவின் 20வது சட்டக்குழுவின் தலைவர் யார்? இந்தியாவின் 20வது சட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆப்ஷன் ஏ நீதிபதி அஜித் பிரகாஷா, ஆப்ஷன் பி நீதிபதி ஸ்ரீ கிருஷ்ணா, ஆப்ஷன் சி நீதிபதி கட்ஜு, ஆப்ஷன் டி நீதிபதி மு பாலகிருஷ்ணன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ நீதிபதி அஜித் பிரகாஷா தான் இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில். இந்தியாவின் 20வது சட்டக்குழுவின் தலைவர் பார்த்தீங்கன்னா நீதிபதி அஜித் பிரகாஷா. அடுத்த க்வெஸ்சன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்மை காலத்தில் மத்திய அரசானது நம் நாட்டின் ஒரு நகரத்தினை ஆன்மீக புனித தலைநகரமாக உருவாக்க முடிவெடுத்துள்ளது. கீழ்கண்டவற்றுள் அது எந்த நகரமாகும்? ஸோ இதற்குரிய நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ உஜ்ஜைன், ஆப்ஷன் பி வாரணாசி, ஆப்ஷன் சி நாசிக், ஆப்ஷன் டி புத்தகயா. ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் டி புத்தகயா தான் பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்தியாவில் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? இந்தியாவில் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஜியோ, ஆப்ஷன் பி பாரதி ஏர்டெல், ஆப்ஷன் சி ரிலையன்ஸ், ஆப்ஷன் டி ஐடியா. ஸோ இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் பி பாரதி ஏர்டெல் தான் பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்குரிய சரியான பதில். இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனம் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ அடுத்த க்வெஸ்சன் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சிக்கு 2015 ஆண்டிற்கான சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றது? தமிழ்நாட்டின் எந்த மாநகராட்சி 2015 ஆண்டிற்கான சிறந்த மாநகராட்சி விருதை பெற்றது?
இதற்குரிய நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி வேலூர், ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருநெல்வேலி. ஸோ இந்த கொஸ்டின்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் சி மதுரை. ஸோ மதுரை தான் பார்த்தீங்கன்னா சிறந்த மாநகராட்சின்னு சொல்லி 2015 விருது பெற்றிருக்கு. ஸோ கடைசி கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 நாள் டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 நாள் டேஷ் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதற்குரிய நான்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தன்னார்வ ரத்தம் வழங்கும் நாள், ஆப்ஷன் பி உலக கல்லீரல் அலர்ச்சி நாள், ஆப்ஷன் சி தூய்மை இந்தியா நாள், ஆப்ஷன் டி உறுப்பு தானம் நாள். ஸோ இந்த கொஸ்டின்குரிய சரியான பதில் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் டி உறுப்பு தானம் நாள். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13 நாள் பார்த்திங்கன்னா உறுப்பு தானம் நாள் தான் அனுசரிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக அமையும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கு உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்னு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.